வணக்கம், நான் சித்தூர் புரியேசன். இந்த பெண் தோஷம், பெண் சாபம், சுக்கர சாபம், இப்படி பல வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனுடைய தாத்பரியம் என்னடான்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் இவர் வந்து 3-7-10 இருக்கிறது, இல்லை வந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமிக்கிறது, ராகேதுக்களோட சேர்ந்து இருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது, இப்படி சுக்கரன் பலகீனப்படுவது. அப்படி பலகீனப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த சுக்கர தோஷம், பெண் சாபம் எல்லாம் இருக்கிறாப்புல கணக்கு. இதனுடைய பலன் என்னடான்னா, ஜாதகருக்கு வந்து ஜனநேந்திரியத்திலேயே பிரச்சனை வரலாம். அதே போல் இந்த காதல், திருமணம், தாம்பத்தியம் இதிலெல்லாம் வந்து பிரச்சனை வரும். இது ஏன் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த தலைமுறைகளை வந்து வம்ச விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருட்சம்னா மரம். ஒரு மரத்தில் எத்தனையோ கிளைகள் இருக்கும், ஆனாலும் அது கொய்யா மரம் வைங்க, எல்லா கிளைகளையும் கொய்யா தான் காய்ச்சல். அப்படி இந்த கிளைகள், வம்ச கிளைகள் அதெல்லாமே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறது பெண்களால் வந்த சாபம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே போல் பெண்களுக்கு சாபம் இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படி சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு குட்டிச்சவராக போயிருந்தால் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும், ஒன்று. அதே போல் அவர்களது கடந்த தலைமுறைகளிலையும் நடந்திருக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 2. இப்போ ஒரு ஜாதகம் வந்து குழந்தை பிறந்த நேரம் எதுவோ, குறித்த நேரம் எதுவோ, அந்த ஜோதிடர் சரியாக கணிச்சாரோ இல்லையோ, என்ன கருமமோ, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதான் அனுபவ ஜோதிடம். இப்போ சுக்கரனோ சூரியனோ ஒன்று சேர்ந்துருக்காங்க, அங்கே வந்து ஈகோவால் பிரச்சனை வரும், அப்பாவால் பிரச்சனை வரும். அதேபோல் இந்த செவ்வாயோடு சேரும்போது ஊடலும் காதலுமாக மாறி மாறி வரும். இப்போ ஊடல்னால் வந்து ஏதோ தலையணையில் அடிச்சிக்கிறது கிடையாது, ஊதாங்குள்ள அடிச்சு போடுறது. இல்லை இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து காமெடிக்கு எழுதிட்டுருப்பாங்க, என்னது இந்த சப்பாத்தி திரட்டுற கட்டை, சப்பாத்தி கட்டையில் அடி, அதாவது ரத்தக்கல்லறி வரைக்கும் போகும். இந்த சுக்கர ராகு சேர்க்கை இது வந்து வேறு, இது வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை தவறான தொடர்புகள் ஏற்படலாம். அதே போல் கேது என்றால் அங்கே வந்து ஜனநேந்திரியத்தில் பிரச்சனைகள் வர்றது, இயல்புக்கு மாறான இந்த நடவடிக்கைகள், அதாவது இந்த கில்பா மேட்டரில் இப்படியெல்லாம் கூட இருக்கும். ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இது கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஜாதகருடைய கடந்த கால தலைமுறைகள், அதாவது அத்தை, சித்தி, பெரியம்மா, கசின் சிஸ்டர், இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படி பார்க்கணும். இது தியரி. இப்போ வந்து ப்ராக்டிக்கல். இப்போ ஒரு மனிதர், அவர் வந்து ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணார், குழந்தை இல்லை, அந்த 2 மனைவிகள் அவங்கள வந்து அத்து விட்டாச்சு, 3வதாக ஒரு மனைவி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பச்சை உடம்பு, வீட்டில் படுத்துருக்காங்க. நம்ம ஆள் வந்து ஒரு குட்டியை தள்ளிக்கிட்டு வந்து நடை அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில்,
நடையில் குட்டியை போட்டு மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மனைவியோட மனசு என்ன பாடுபட்டுருக்கு. அவன் வந்து அந்த பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வரிசையாக வந்து ஆண் குழந்தைகள், அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறகு. இதெல்லாம் பாயிண்ட்டு. அதாவது ஐயா ஜாதகத்தில் சுக்கரன் பல்ப் வாங்கியிருக்காரு. இதனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களையும் மணப்பது, பஞ்சாதி பௌத்தரிசியில் கொட்டிக்கிறது, இதெல்லாம். இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுறான்னா, மனுஷன் அப்படியே நொடிச்சு போயிடுறான். நொடிச்சு போய் அப்போ அந்த தோஷம்லாம் போயிட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா ஆகுதுன்னா, இவருடைய மனைவியின் சகோதரன், அவர் கொஞ்சம் வெல்டுவிங், அவர் வந்து அப்பப்போ ஏற தள்ளிக்கிட்டே இருப்பார் போல. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டும் தெரியாது, சோம்பேறிங்க, பெருமைக்கு பண்ணி மேய்க்கிறது ஜாஸ்தி. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு புதிய முயற்சிகளில் இறங்கிறதுக்கும் அந்த பர்சன் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பார், இவங்க நாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு பெண், பெண் குழந்தை. இப்போ அவர் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வராரு. என்னடா அண்ணா, எப்படியும் இதுங்க உருப்பட போகிறதில்ல, இதுங்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஃபண்டிங் பண்ணணும் கருமம். சரி, அடுத்த முறை இவங்க மறுபடியும் போய் தலையை சொரிஞ்சிக்கிட்டீன்னு இழுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், பாருப்பா எனக்கு ஒரு பொம்பளை குழந்தை இருக்கு, நான் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், வேணும்னா ஒன்று பொண்ணு, உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்கிறியா சொல்லு, நான் அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படிங்கிறார். அங்கே அந்த அந்த ப்ரப்போஸ்டு அந்த அலையன்ஸ் அது வந்து நம்மக்கிட்ட வருது. பையால் பயங்கரமான அது என்ன சொல்கிறது, அதை சுற்றி வந்து ரத்த கலரி ரணக்கலரி நடக்கணும். அந்த மாதிரி ஜாதகம் நம்ம தான் வந்து நக்கீரன் பரம்பரை இல்லையா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த ஜாதகத்தை கூட கையில் வச்சுக்காதீங்க, உடனே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உடனே ஃபோன் வருது, என்னடா கடையில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டு, கடையில் வந்து இந்த பார்ட்டிஷனுக்கு வச்சுருக்கிற கண்ணாடி உடஞ்சி போச்சு, சரி நல்லா சகுனம் எந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னடா ஆகுதுன்னா, முதல்ல ஒரு பிரான்ச்சில் தீ விபத்து, அதில் வந்து எதுவும் உயிர் பலி இல்லை. அடுத்த பிரான்ச்சில் இன்னொரு தீ விபத்து, அதில் வந்து ஒரு அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தை, அந்த வம்சத்துலேயே அது ஒன்று தான் உருப்படுற வம்சம், உருப்படுற கேரக்டர், அது எரிஞ்சி கறிக்கட்டையாக போச்சு. அதாவது இங்கே வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னடான்னா, இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒருத்த ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தா அவன் வந்து விதவிதமாக பார்ப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாதாங்க. சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார், பஞ்சாதி வந்து நொண்டியோ குருடோ எதுவாக தான் இருக்கட்டான், அவளே இவனுக்கு வந்து இன்பத்தை அள்ளி வழங்குவாள். இப்போ சுக்கரன் பல்ப் வாங்கியிருக்காருன்னு வைங்க, அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ நான் சொன்ன கேஸில் அந்த ஆள் ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லை, அதனால தான் வந்து அங்கே ஒரு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் அப்புறம் மூணாவது கல்யாணம் எல்லா கர்மமும் நடக்குது. இதில் பெண் வழியாக இவருக்கு வருமானம் வேறு வருது. இப்போ என்னாகும், ஏற்கனவே வந்து சுக்கர பலம் எக்ஸாஸ்டடு, இதில் இப்படி இது இதை வந்து என்ன சொல்கிறது, கலெக்ட் பண்ணோம்ல
சூப்பரா. அதனால் அந்த பெண் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இதில் இன்னொரு சோகம் என்னடானா, நான் சொன்ன அந்த மனிதருடைய பெண் குழந்தை, அதுக்கு கல்யாணம் வந்து எல்லாருமா ஃபண்டிங் பண்ணி பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு. அதான் அங்கே பிரச்சனை. அதாவது வந்து இப்போ நாம் வந்து என்னமோ நினைக்கிறோம், என்னமோ நினைக்கிறோம், ஏதோ சொல்லுவோம், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்னு அப்படி அலைகிறாங்க. இப்போ உனக்கு கிடைக்காது, ரஜினிகாந்த் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், கிடைக்காது எப்பவும் கிடைக்காது, கிடைக்கிறது எப்பவும் கிடைக்காம போகாது. அப்படி கொடுத்து வச்சது இவ்வளோதான் கருமம் அப்படின்னு விட்டாச்சுன்னு வைங்க, கருமத்தை தொலைச்சிடலாம், அடுத்த தலைமுறைகளாவது நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இது இந்த ஸ்திரீ சாபம் அப்படிங்கிறதுல நிறைய கேட்டகரி இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதுக்கான பரிகாரங்களை எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.